லாஸ்ட் வ்ளாக்ல சொன்ன மாதிரியே அண்ட் நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ண மாதிரியே நான் சென்னை தான் வந்திருக்கேன். சண்டே ஃபண்டே அவுட்டிங் போனோம். வடபழனியில் இருக்கிற ஃபோரம் மாலுக்கு போயிருந்தோம். ஒரு ஒரு மாடியாக எக்ஸ்கலேட்டரில் ஏறி ஏறி போய் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பைசி அண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு மட் கப் சாய் குடித்தோம். ஃபார்ட்டி ருபீஸ் குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அண்ட் அந்த மாலில் மூவி போயிருந்தோம். இருந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையும் பிடுங்கிட்டு ஒரு பில்லை போட்டு கொடுத்துட்டாங்க. ரிட்டன் அதை வாங்குறதுக்கும் மறந்து போய் வந்துட்டோம். செம்ம பசியின் காரணத்தினால் பிரியாணி சாப்பிட்லான்னு கடைக்கு போயிருந்தோம். பெயிண்டிங் எல்லாம் அழகாக தான் இருந்துச்சு, பட் எதிர்பார்த்த அளவுக்கு பிரியாணி தான் நல்லா இல்லை. கொத்து புரோட்டாவை அலேக்கா கவுத்தி போட்டு கொண்டு வந்திருந்தாங்க, பட் ஃபுல்லாக கூட கம்ப்ளீட் பண்ண முடியல, எக் ஓவர்லோடடாக இருந்துச்சு. அண்ட் ஆம்லேட்டில் ஆனியன் தக்காளி எல்லாம் ஓகே, பட் சில்லி எல்லாம் போட்டு டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஆம்லேட்டு 70 ரூபாயா அப்படின்னு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. சென்னை வந்துட்டு பீச் போகலனா எப்படி அப்படின்னு ஃபைனலாக மெரினா பீச் போயிருந்தோம். வாங்க வாங்க நீ வாழ. ஏன்டா நல்லா ஈர்த்து மிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசுப்பா உள்ள முங்கிட்டதான் என்ன பண்ணுவ, நீ வேற குட்டையா இருக்க. கடல்ல கால் வச்சு விளையாடி ஃபன் பண்ணிட்டு கிளம்பலான்னு நினைச்சப்போ சைட்ல சுட சுட பஜ்ஜி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. என் கூட வந்திருந்த நண்டு அந்த பஜ்ஜி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டா. ஸோ ஒரு மிக்ஸ்டு பஜ்ஜி வாங்கியிருந்தோம். What is this? வெங்காய பஜ்ஜி கண்டுபிடிச்சிட்டா. இது வாழைக்காய் பஜ்ஜி, ஏன்னா எட்டி பார்க்குது வாழைக்காய். இது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு காணும், சிப்ஸ் போட்ட மாதிரி இருக்கு. இங்கே தெரியுது பாரு. தெரியுதா? சரி. எல்லாத்துக்கு கீழே இது பாரு, இது பாரு. இது மிளகா பஜ்ஜி. வேலை போயிடுச்சு. மிளகா பஜ்ஜி ரைடுக்கு போயிருந்தோம். அப்படியே தலையெல்லாம் பயங்கரமா சுத்திருச்சு, அவ்வளவு ஃபாஸ்டா சுத்தி விட்டாங்க. எண்ட் வித் கோலி சோடா அண்ட் அன்எக்ஸ்பெக்டடா இந்த செஸ் போர்ட் பிரிட்ஜையும் பார்த்தாச்சு. ஹாப்பி டே அண்ட் ஹாப்பி டைம்ஸ். சப்ஸ்கிரைப் டு ஆர்எஸ் லைஃப் ஸ்டைல் ஃபார் மோர் சச் கான்டென்ட்ஸ்.